பதினோரு தடவை இஸ்திக்ஃபார் ஒதிக்கங்க, பதினோரு தடவை இஸ்திக்ஃபார். அப்படியே வீட்டில் உட்காருங்க, பேணுதலோடு இருக்கணும், பிள்ளைங்க சத்தம் போடாமல் கவனம் செதறாமல் அப்படியே துவாவில் இருங்க. பதினோரு இஸ்திக்ஃபார், அஸ்தஃபிருல்லாஹ் அல்அஸீம், 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 அஸ்தஃபிருல்லாஹ் அல்அஸீம். அல்லதி லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் அதுபு இலை. ஒரு பதினோரு சலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வ ஸல்லிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, யா ரப்பி ஸல்லி அலைஹி வ ஸல்லிம். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, லக்க அல்ஹம்து குல்லுஹு, இலைக்கு யுர்ஜா வல் அம்ரு குல்லுஹு, ஆஃபு அன்னா. யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க வ ஹபீபிக்க சையிதனா முஹம்மதின், அதத மா ஃபீ இல்மில்லாஹ், ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ், வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين ويا أرحم الراحمين فاغفر لنا يا خير الغافرين وارحمنا يا أرحم الراحمين فارزقنا يا خير الرازقين فانصرنا يا خير الناصرين اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء لا شيء إلا أنت يا رب العالمين اللهم نحن الضعفاء والفقراء والغرباء والمساكين فارحمنا يا أرحم الراحمين فارزقنا يا خير الرازقين فانصرنا يا خير الناصرين فانصرنا يا خير الناصرين افتح لنا يا خير الفاتحين اللهم ارحم تضرعنا وآمن خوفنا وتقبل أعمالنا وأصلح أحوالنا واجعل بطاعتك اشتغالنا وإلى الخير مالنا فحقق بزيادة أعمالنا اللهم اختم بالسعادة أجالنا اللهم اختم بالسعادة أجالنا اللهم اختم بالسعادة أجال أهلنا وأولادنا والأبوين والإخوان هذا ذلنا ظاهر بين يديك وحالنا لا يخفى عليك فحالنا لا يخفى عليك فحالنا لا يخفى عليك
அமர்த்தனா ஃபதரக்னா, அமர்த்தனா ஃபதரக்னா, நஹைதனா ஃபர்தகபுனா, வலா யஸ்அவுனா இல்லா அஃபூக், ஃபஅஃபு அன்னா யா கைர மாமூல் வஅக்ரம மஸ்ஊல், இன்னக அஃபூன் கஃபூரு ரஹீம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே, நாங்கள் செய்த சிறிய பெரிய குற்றங்கள் குறைகளை மறைத்து மன்னிப்பாயாக. ரஹ்மானே, எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள் சிறிய பெரிய குற்றங்கள் எது செய்திருந்தாலும் மன்னிப்பாயாக. ரப்பே, எங்களுடைய தாய் தந்தையர்களில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக்குவாயாக, சந்தோஷமாக்குவாயாக, மகிழ்ச்சியாக்குவாயாக, எல்லா கஷ்டங்களை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள் மரணித்திருப்பார்களேயானால் மன்னறைக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக்குவாயாக. ரப்பே, இந்த உலகத்தில் நாங்கள் உன்னை நெருங்குவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தவர்கள் யாருல்லா, எங்களை இப்படிப்பட்ட நிலைக்கு அவர்களை கொண்டு நீ தேர்ந்தெடுத்தாய். ரப்பே, தங்களுடைய சுகங்களை எல்லாம் தியாகம் செய்து எங்களை உருவாக்கினார்கள் யாருல்லா, தன்னை அர்ப்பணித்து எங்களை வளர்த்தார்கள் யாருல்லா, தங்களை மறந்து எங்களை வாழ வைத்தார்கள். ரப்பே, நீ அவர்களை காரணமாக்கி எங்களை இந்த மண்ணில் பல பேர்களுக்கு அறிவுரையாளர்களாக ஆக்கினாய். ரப்பே, எங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த எங்கள் பெற்றோர்களை கருணை உள்ள ரப்பே எப்போதும் நீ உயர்வாக்கி வைப்பாயாக. அவருடைய மறுமையை பிரகாசமாக்கி விடுறப்பே, அவருடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்க பூங்காவாக்கி விடுறப்பே. அவர்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை இந்த உலகத்தில் தாங்கவில்லை ரப்பே, ரொம்ப ரொம்ப பலகீனமானவர்கள் யாருல்லா, அவர்களை மண்ணறையில் வைத்து நீ சிரமம் கொடுத்து விடாதே ரப்பே. அவர்கள் செய்த பாவங்களுக்காக நீ தண்டனை வழங்கி விடாதே ரப்பே. நீ மன்னிப்பதில் விசாலமானவன் ரப்பே, படைத்தவனே நீ மன்னிப்பதில் விசாலமானவன் யாருல்லா, நீ மன்னித்தே பழகியவன் யாருல்லா, மன்னிப்பதை நேசிப்பவன் யாருல்லா, நீ மன்னிப்பதை பிரியப்படுபவன் யாருல்லா. எங்கள் பெற்றோர்களை மன்னித்து விடு யாருல்லா, இப்போதே அவர்களுக்கு மன்னறைக்கு தகவல் சொல்லிவிடு யாருல்லா. உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகள் நோன்போடு கையேந்துகிறார்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று நீ பிரகடனப்படுத்தி விடுறப்பே. அவர்களுடைய கபர் இப்போது சொர்க்கமாக வேண்டும் யாருல்லா, அவர்களுக்கு நிரந்தரமான நரக விடுதலை கிடைக்க வேண்டும் யாருல்லா. இந்த கடைசி நாட்களில் நீ விடுதலை வழங்குகிறாய் யாருல்லா, அதிலும் குறிப்பாக பெருநாளுடைய இரவில் நீ பல லட்சம் பேர்களுக்கு நரக விடுதலை வழங்குகிறாய். எங்கள் குடும்பத்தில் மரணித்த அத்தனை பேர்களுக்கும் நரக விடுதலை வழங்குவாயாக. எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நரக விடுதலை வழங்குவாயாக, எங்களுக்கும் வழங்குவாயாக. எங்கள் மனைவி மக்களுக்கு நரக விடுதலை வழங்குவாயாக. உன்னதமான சொர்க்கபதிக்கு எங்களை எல்லாம் உன்னுடைய அன்பாலும் அருளாலும் தேர்ந்தெடுப்பாயாக. இரக்கமுள்ள ரப்பே, எங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான சோதனைகளுக்கு அகப்பட்டிருக்கிறோம் யாருல்லா, சொல்லிதாளாத சோதனைகள் இருக்கிறது யாருல்லா, ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது யாருல்லா, ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நெருக்கடியில் இருக்கிறோம் யாருல்லா. உன்னை தவிர யாரிடத்திலும் நாங்கள் கேட்பதே இல்லை ரப்பே, யாரிடத்திலும் கேட்கவும் தெரியாது யாருல்லா, எங்கள் பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொன்னதும் இல்லை யாருல்லா. உன்னை தவிர அந்த பிரச்சனை விளங்கியவர்கள் யாரும் இல்லை யாருல்லா. எங்களை நீ கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறாய் ரப்பே. எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக, கவலைகளை போக்குவாயாக, கஷ்டங்களை நீக்குவாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தோஷங்களையும் தருவாயாக, நிம்மதியை தருவாயாக. எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நெருக்கடிகள் எங்களை பாதித்திருக்கிறதோ அத்தனை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ளவனுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனே, அன்பாளனுக்கெல்லாம் அன்பாளனே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீ சிறந்த எதிர்காலத்தை தருவாயாக. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாங்கள் கண்குளிர்ச்சியாகவே அவர்களை வளர்த்திருக்கிறோம் யாருல்லா, சிரமம் தெரியாமல் வளர்த்திருக்கிறோம் யாருல்லா, உன் அன்பை அதிகமாக ஊட்டி வளர்த்திருக்கிறோம் யாருல்லா. அவர்களுக்கு தொழுகையை கொடுத்தோம் ரப்பே, உன்னிடத்தில் கையேந்தும் வாழ்க்கையை கொடுத்தோம் ரப்பே. உன்னை தவிர அவர்கள் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம் ரப்பே. அந்த பிள்ளைகள் கண்கலங்கிவிடக்கூடாது யாருல்லா, எந்த காலத்திலும் யாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு நெருக்கடிகள் கொடுத்து விடக்கூடாது யாருல்லா. எங்கள் பிள்ளைகளை நீ சோதிப்பதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் யாருல்லா. எங்களை மனைவி மக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜு உம்ராவை நசீபாக்குவாயாக. புனித இரண்டு ஹரமையும் திறந்து வைரப்பே, இரண்டு ஹரமையும் திறந்து வைரப்பே, இரண்டு ஹரமையும் திறந்து வைரப்பே. லட்சோபலட்ச மக்கள் உன்னை நெருங்கும் இடம் யாருல்லா, அந்த இடத்தின் கண்ணியம் ஹியாமத் வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரு.
அல்லாஹ், உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே, அந்த புனித ஹரமில் எப்போதும் நாங்கள் பிரவேசிக்க தௌஃபிக் செய்வாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பம் பிரவேசிக்க செய்வாயாக, இரக்கமுள்ளவனே எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த நசீபை வழங்குவாயாக, எங்கள் பிள்ளைகளின் கல்வியில் பறக்க செய்வாயாக, ஈமானிலே அமலிலே ரிசுக்கிலே பறக்க செய்வாயாக. அல்லாஹ் அவர்களுக்கு உரிய காலங்களில் நல்ல பொருத்தமான ஜோடிகளை கொண்டு திருமணங்களை நசீபாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியாது யா அல்லாஹ், எங்களுக்கும் தெரியாது ரப்பே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யா அல்லாஹ். இந்த மாப்பிள்ளை இந்த பெண் நல்லதாக நாங்கள் நினைக்கலாம், அதில் சில சிரமங்கள் இருக்கலாம், எனவே தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை நீ தேர்ந்தெடுத்து தருவாயாக, அவர்கள் வாழ்க்கையை நிம்மதியாக்குவாயாக, திருமணத்திற்கு பின்னால் அவர்கள் கண்ணீர் வடிக்காமல் வாழச் செய்வாயாக, கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷங்களை தருவாயாக, மகிழ்ச்சியை தருவாயாக, அவர்கள் மகிழ்ச்சிக்கு யாரும் இடையூறாக வந்து விடாமல் தடுத்து நிறுத்துவாயாக, அவர்களுக்கு யாரும் தீங்கு செய்து விடாமல் பாதுகாப்பாயாக, திருமணங்களுக்கு பின்னால் அவர்களுக்கு சாலிஹான குழந்தைகளை வழங்குவாயாக. ரப்பே சில சோதனைகள் நீடிக்குமையானால் உன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடாமல் நீ பாதுகாத்து விடு ரப்பே, உன் மீது எங்கள் நம்பிக்கையை நீ பலப்படுத்தி கொடு ரப்பே. திரும்ப திரும்ப சோதனைகள் வருகிற போது பலகீனமான மக்கள் யாதா, நம்பிக்கை குறைந்து விடக்கூடாது யாதா. எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லா ஞாபகத்தையும் நீ முழுமைப்படுத்துவாயாக, சாலிஹான குழந்தை பாக்கியங்களை எப்போதும் நீ கொடுக்கிறவன் யாதா, நீ கொஞ்சம் விரைவாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம், நசீபாக்கி தருவாயாக. இறக்கமுள்ள ரப்பே எங்கள் கரம் பிடித்த மனைவியர்களை பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு எல்லா சுகங்களையும் வழங்குவாயாக, மகிழ்ச்சிகளை வழங்குவாயாக, திருப்தியை தருவாயாக. எங்களோடு தோல் கொடுத்து வாழ்ந்தவர்கள் யாதா, எங்களோடு எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கெடுத்தவர்கள் யாதா, எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டவர்கள் யாதா, அவர்களையும் கூட பல நேரங்களில் நாங்கள் கோபத்தால் பேசியிருப்போம் ரப்பே, நீ எங்களை மன்னித்து விடு ரப்பே. எங்கள் மனைவியர்களுக்கு ஆயுசை சுருக்கி விடாதே யாதா, அப்படி ஆயுசை குறைத்து விடாதே யாதா. அவர்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் யாதா, அவர்கள் கைகால் திடமாக்கி வைரப்பே, கைகால் திடமாக்கி வைரப்பே, கைகால் வழிகளில் இருந்து உடல் பலகீனத்திலிருந்து பாதுகாத்து விடுறப்பே, ஒரு நிமிடமும் உன்னை மறக்காத வாழ்க்கையை கொடுத்து விடுறப்பே. அவர்களுக்குள் ரப்பே எப்போதும் நீ இருக்க வேண்டும் யாதா, எங்கள் குடும்பத்தில் நீ இருக்க வேண்டும் யாதா, எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் நீ இருக்க வேண்டும் யாதா, உன்னையே நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் யாதா, உன்னிடத்தில் கேட்பு பற்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம் யாதா, எங்கள் மனைவியர்களுக்கு முன்னால் நீ இருக்க வேண்டும் யாதா, அவர்களை நீ வழிநடத்த வேண்டும் யாதா, அவர்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்க வேண்டும் யாதா, எந்த சூழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களில் அரங்கேறி விடக்கூடாது யாதா, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே, பொறாமைக்காரர்களின் தீங்கிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே. நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காதவர்கள் பல பேர் இருக்கலாம் யாதா, அவர்களை தீங்கெல்லாம் விட்டும் எங்களை பாதுகாத்து விடியாதா, சூனிய சக்தியிலிருந்தும் அதன் தீங்கிலிருந்தும் பாதுகாத்து விடியாதா, கண்டிருஷ்டிகளை விட்டும் பாதுகாத்து விடியாதா. எங்கள் மனைவிமார்களினுடைய வாழ்க்கையில் எல்லா நல்பாக்கியங்களுக்கும் நசீபை நீ வழங்குவாயாக, அவர்கள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டும் நீ பாதுகாத்து விடுறப்பே, ஆஸ்பத்திரி வாழ்க்கை விட்டும் நீ பாதுகாத்து விடுறப்பே, அதன் செலவு சிரமங்களை விட்டும் பாதுகாத்து விடுறப்பே, தனிமைப்படுத்தப்படும் அவநிலையிலிருந்து பாதுகாத்து விடுறப்பே, இழிவான அவமானமான எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் அரங்கேறி விடாமல் பாதுகாத்து விடுறப்பே, டாக்டர்கள் கைவிடுகிற கொடுமையான நோயிலிருந்து பாதுகாப்பாயாக, கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாப்பாயாக, கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாப்பாயாக, ஹார்ட் அட்டாக்கிலிருந்தும் ஹார்ட் அடைப்புகளில் இருந்தும் பாதுகாப்பாயாக, சுகரும் பிரஷரும் எங்களை பலகீனப்படுத்தி எங்களை முடமாக ஆக்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக, எந்த ஒரு நோயின் அச்சமும் எங்களை வாட்டி வதைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. இரக்கமுள்ள ரப்பே எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்கள் நாட்டு மக்களில் பல நல்ல காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது யாதா, வரும் வாரங்களில் பெருநாளை தொடர்ந்து பல திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது யாதா, இப்படிப்பட்ட தடை நீடிப்ப மாப்பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து ஊர் திரும்ப முடியாத நிலை இருக்கிறார்கள் ரப்பே. எந்தெந்த காரியங்கள் நின்று போயிருக்கிறதோ இதைவிடவும் பிரகாசத்தோடும் பொலிவோடும் அடுத்த காலங்களில் நீ நடத்தி வைப்பாயாக ரப்பே. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வந்து போகிற போது அவர்களுடைய உயிருக்கும் மானங்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவாயாக, அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக, பெற்றோர்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய துஆவை பெற்றவர்களாக எங்கள் பேரை பதிவு செய்வாயாக. யாதா எங்களுடைய தொழிலிலே பறக்க செய்வாயாக, வியாபாரத்திலே பறக்க செய்வாயாக, எங்களுடைய உத்தியோகத்திலே பறக்க செய்வாயாக, நீ கொடுத்த ரிசுக்கை விசாலமாக்கி தருவாயாக. உன்னை தவிர யாரிடத்திலும் கையேந்தி விடாமல் பாதுகாத்து விடுறப்பே.
யார் வாசலிலும் போய் நின்று விடாமல் பாதுகாத்து விடு ரப்பே, யாரிடத்திலும் கோரிக்கைகளை வைத்து விடாமல் பாதுகாத்து விடு ரப்பே. நீ தான் எங்களுக்கு தர வேண்டும் யா அல்லா. இறக்கமுள்ள ரப்பே, எங்கள் நாட்டை பாதுகாத்து விடு ரப்பே, எங்கள் நாட்டு மக்களை பாதுகாத்து விடு ரப்பே, எங்களோடு இருக்கிற அனைத்து சமய மக்களையும் பாதுகாத்து விடு ரப்பே, எங்களுக்கிடையே மனித நேயத்தை பாதுகாப்பாயாக, சகோதரத்துவத்தை பாதுகாப்பாயாக, அனைத்து மதத்தவர்களுக்கிடையே நெருக்கம், அன்பு, ஒற்றுமை, இணக்கம் எப்போதும் இருக்க செய்வாயாக. நாங்கள் அந்த ஒற்றுமையை பாதுகாத்து வாழ அருள் புரிவாயாக. எங்களுக்கிடையே பிணக்கங்கள் வந்துவிடக்கூடாது ரப்பே. எங்களுக்கு நல்லாட்சி எப்போதும் இருக்க செய்வாயாக. சாலிகங்களை கொண்டு ரப்பே நாங்கள் எப்போதும் உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா. அத்தகைய நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யார் யார் கடன்பட்டிருக்கிறார்களோ அவருடைய கடனை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. கடனாளிகளாக நாங்கள் மூத்தாகிவிடக்கூடாது ரப்பே. எங்களுடைய கடன் காட்சி அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. எங்களுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில், வியாபாரத்தில், தொழிலில் எல்லா வகையிலும் முன்னேற்றங்களை தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் யார் யார் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ உன்னுடைய கருணையால் பூரண சுகம் வழங்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வணக்கங்களில் தான் ஆயிரம் ஆயிரம் குறைகள் இருக்கிறது யா அல்லா. எங்கள் தொழுகையிலே மன ஓர்மை இல்லாத நிலையில் இருக்கிறோம் யா அல்லா. எங்கள் ஒவ்வொருவர்களிலும் நிறைய பலகீனம் இருக்கிறது யா அல்லா. அனைத்தையும் நீ எப்போதும் லேசாக்கி வைப்பாயாக. உன் நினைவிலேயே நாங்கள் வாழ வேண்டும் யா அல்லா. எங்கள் மூச்செல்லாம் உன் திக்கராக வேண்டும் ரப்பே. எங்கள் பேச்செல்லாம் உன்னை நினைவூட்டும் பேச்சாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்கள் இதயத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும் ரப்பே. எங்கள் இதயத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும் ரப்பே. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வேண்டாம் ரப்பே. ரப்பே ரஹ்மானே, படைத்தவனே, உன்னை மறந்த வாழ்க்கை வேண்டாம் ரப்பே. உன்னை உலகத்திற்கு நினைவூட்டும் வாழ்க்கையை தந்துவிடு யா அல்லா. எங்கள் கரம் பற்றி பையத்து பெற்ற எங்கள் முரீதுகளை உன் சிந்தனையிலேயே வாழவை ரப்பே. இங்கு நிறைய ஆலிம்கள் இருக்கிறார்கள் ரப்பே, நிறைய சாதா சீதா மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லா. அவர்களுக்கு உன் நினைவை கொடுத்து விடு யா அல்லா. நல்ல தர்பியத்தை கொடுத்து விடு யா அல்லா. அழகான ஒழுக்கங்களை கொடுத்து விடு யா அல்லா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நல்ல கணவனாக இருக்க வேண்டும், நல்ல தந்தையாக இருக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், உடன்பிறப்புகளுக்கு நல்ல சகோதரனாக இருக்க வேண்டும் ரப்பே. எங்கள் மரணத்திற்கு பின்னால் எங்களை யாரும் குறை சொல்லும் வாழ்க்கையில் நீ எங்களை மரணமாக்கி விடாதே யா அல்லா. எல்லாரிடத்திலும் நல்ல நிலைகளை நாங்கள் ஏற்படுத்தி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் யா அல்லா. பேரோடும் புகழோடும் உலகத்திலும் அருமையிலும் வாழ வேண்டும் யா அல்லா. எங்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்களோடு எங்கள் யாவரையும் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வாயாக ரப்பே. இந்த ரமலான் நாங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழையவே முடியவில்லை யா அல்லா. பெரிய பெரிய சோதனைகளால் அகப்பட்டு நாங்கள் வீட்டிலேயே இருந்து விட்டோம் ரப்பே. வீட்டில் தொழுதிருக்கிறோம் ரப்பே, நோன்பு நோற்றிருக்கிறோம் ரப்பே, இரவு வணக்கத்தை வீட்டிலேயே கழித்திருக்கிறோம் ரப்பே. எங்களில் பல பேர் வீட்டிலேயே ஏத்திக்காப்பிருந்திருக்கிறார்கள் ரப்பே. கடந்த ரமலானை விட இந்த ரமலானில் நீ கொடுக்கும் எந்த பாக்கியத்தையும் ரப்பே குறைக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்து விடியா அல்லா. விசாலமாக கொடுத்து விடியா அல்லா. எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை ரப்பே. எங்களுடைய உள்ளங்களில் ஆயிரம் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது யா அல்லா. எங்களுடைய சூழ்நிலை எங்களை உன் பக்கம் கூடுதலாக நெருங்குவதற்கு தடை விதித்திருக்கலாம் யா அல்லா. எங்களை நீ மன்னித்து விடுவாயாக. உன் பக்கம் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்துவாயாக. எங்களில் ஒவ்வொருவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக, நோயற்ற வாழ்வை தருவாயாக, குன்றாத சுகத்தை தருவாயாக, நிரப்பமான ஈமானை தருவாயாக. இதுவரையிலும் கரை சேராத நிறைய குமர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா. அவர்களுக்கு சீக்கிரமாக திருமணங்களை நசீபாக்குவாயாக. படித்துவிட்டு வேலையில்லாத எங்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் யா அல்லா, வேலை வாய்ப்புகளை தருவாயாக. பல சோதனைக்கு அகப்பட்டு பல பேர் பல இடங்களில் சிரமப்படுகிறார்கள் யா அல்லா, சிறைவாடி சிரமப்படுகிறார்கள் யா அல்லா. எங்கெங்கே யார் சிரமப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் விடுதலை வழங்கி சிரமத்தை நீக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையாக்குவாயாக. எங்கள் தொழுகையில் இன்பத்தை தருவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, நீ எதையெல்லாம் பிரியப்படுவாயோ அப்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. இதோ இங்கே 30 நாள் உன்னை பற்றி பேச தௌஃபீக் செய்தாய் ரப்பே. எந்த சக்தியும் இல்லையா அல்லா, எந்த ஆற்றலும் இல்லையா அல்லா, எந்த ஞானமும் இல்லையா அல்லா, நீ கொடுத்த பிச்சை ரப்பே, அதை நாங்கள் உலகத்திற்கு சொல்ல நீ காரணமாக எங்களை ஆக்கி வைத்தாயே. மீண்டும் மீண்டும் இந்த நசீபை வழங்கி கொண்டிருப்பாயாக. போட்டியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரப்பே. பொறாமை இல்லாமல் வாழ வைத்து விடு ரப்பே. காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் வாழ வைத்து விடு ரப்பே. யாரை பற்றியும் நாங்கள் தவறாக பேசிவிடக்கூடாது யா அல்லா. யாராலும் தவறாக பேசப்பட்டு விடக்கூடாது யா அல்லா. யார் மீதும் நாங்கள் பழி சுமத்தி விடக்கூடாது அல்லா. யாரும் எங்கள் மீது பழி சுமத்தி விடக்கூடாது ரப்பே. எங்களுடைய
நாவுகள் உண்மையை பேசச் செய்வாயாக. புறம் பேசுவதிலிருந்தும் கோல் சொல்வதிலிருந்தும் பொய் உரைப்பதிலிருந்தும் நாவை பாதுகாப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் காமங்கள் இச்சைகள் குடியேறிவிடாமல் பாதுகாப்பாயாக. நீ தங்கும் புனிதமான இடமாக எங்கள் கல்வையாக்கி வைப்பாயாக. ரப்பே நீ தங்கும் இடமாக்கிவிடு ரப்பே. எங்களுடைய கல்விலே நீ ஜொலிக்க வேண்டும் யா அல்லா. எங்களுடைய எல்லா நிலைகளிலும் உன்னை எங்கள் முன்னால் வைத்து நாங்கள் வாழ வேண்டும் யா அல்லா. அதில் எத்தனை சுகம் ரப்பே, எத்தனை இன்பம் ரப்பே. நபி அவர்கள் உன்னை கொண்டு பெற்ற சுகத்தை, வலிமார்களும் சாலிஹீங்களும் பெற்ற சுகத்தை எங்களை போன்ற சாதா சீதா மக்களுக்கும் நீ நசீபாக்கி தருவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, இதோ உன் தர்பாரில் வீழ்ந்து விட்டோம் யா அல்லா. எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ கேட்டிருக்கிறோம் யா அல்லா. நாங்கள் கேட்காத பலது இருக்கிறது ரப்பே, அத்தனையும் நீ தந்தருள் புரிவாயாக. உன் வாசலை தவிர வேறு வாசல் இல்லையா அல்லா. உன் தர்பாரை தவிர வேறு தர்பார்கள் இல்லையா அல்லா. பல்லாயிரம் சாலிஹீங்களுடைய துவா உன் தர்பாருக்கு வந்திருக்கிறது யா அல்லா. எந்த தகுதியும் இல்லாத இது பாவிகளையுடைய துவாவையும் உன் தர்பாரில் ஒப்படைக்கிறோம் யா அல்லா. இதோ கையேந்தி கண்ணீரோடு இருக்கிறோம். இல்லை என்று சொல்லிவிடாதயா அல்லா, இல்லை என்று சொல்லிவிடாதயா அல்லா, இல்லை என்று சொல்லிவிடாதயா அல்லா. நீ இல்லை என்றால் எங்கே செல்வோம் யா அல்லா. எங்களுக்கு ஆதரவே இல்லையா அல்லா. பாதுகாப்பாளன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. கொடுப்பவன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. எங்கள் கல்வை பரிசுத்தமாக்குபவன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லா. எத்தனையோ கோரிக்கைகளை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லையா அல்லா. அத்தனை கோரிக்கைகளை நீ அங்கீகரித்து தந்துவிடியா அல்லா. எத்தனை பேர் இந்த துவாவை கேட்கிறார்களோ அவரவர்களுடைய காரியங்களை வெற்றியாக்கி வைத்து விடியா அல்லா. எங்கள் குடும்பங்கள் சந்தோஷம் நிரம்பிய குடும்பமாக்குவாயாக, மகிழ்ச்சி தழுவிய குடும்பமாக்குவாயாக. எங்களுடைய குடும்பங்களில் யா அல்லா தீங்குகளோ தீமைகளோ பெரிய பெரிய சோதனைகளோ நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக, கோர மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. பிரயாணங்களில் மரணம் வந்து விடக்கூடாது ரப்பே. முகவரி தெரியாத இடத்தில் நாங்கள் மரணமாகி அவமானப்பட்டு விடக்கூடாது யா அல்லா. உன்னதமான புகாரி ஷரீஃபை நடத்தி கொண்டிருக்கிற போதே எங்கள் ரூஹு பிரிய வேண்டும் யா அல்லா. உன் திருக்குறானை ஓதிக்கொண்டிருக்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லா. உன் ஹபீபின் மீது செலவாத்து சொல்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லா. உன்னுடைய இபாதத்தில் இருக்கிற போது பிரிய வேண்டும் யா அல்லா. எங்களுடைய கடைசி நேரம் எல்லோருக்கும் எங்கள் நாவுகள் கலிமாவை சொல்ல வேண்டும், எங்கள் கல்பில் நீ இருக்க வேண்டும், எங்கள் கண்முன்னால் இருக்க வேண்டும். இந்த மகத்தான மகிழ்ச்சியில் எங்கள் ரூஹு உன்னோடு சங்கமமாக வேண்டும். ரப்பே ரஹ்மானே அன்பாளனே இரக்கம் உள்ளவனை அருள் புரிவாயாக. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக எங்களிடத்தில் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்களோ அவர்கள் எங்கள் வெளிக்கோலங்களை தான் பார்க்கிறார்கள். இவர்கள் துவா கேட்டால் நல்லது என்று நினைக்கிறார்கள். ரப்பே அந்த எண்ணத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக. எங்கள் வெளிரங்கத்தை விட அந்தரங்கத்தை அழகாக்கி விடு யா அல்லா. நாங்கள் கனவிலும் உனக்கு மாறு செய்யவில்லை யா அல்லா. எங்களை மாறு செய்யாமல் பாதுகாப்பாயாக. கனவிலும் கூட உன்னை மறந்து வாழ்ந்ததே இல்லையா அல்லா. இனிமேலும் வாழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய நாவுகளில் பாவங்களான வார்த்தைகள் நடப்பதில் ரொம்பவே பயந்திருக்கிறோம் யா அல்லா. அந்த பயத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக. எங்களால் யாருக்கும் எப்போதும் தீங்கு வந்துவிடக்கூடாது யா அல்லா. யாரும் தீங்கும் எங்களை வந்து தொட்டுவிடக்கூடாது யா அல்லா. எங்களை நீ மகத்துவத்தோடு வாழச் செய்து எங்களுடைய குடும்பத்தையும் நீ புரிந்து கொள்வாயாக. எங்களுக்கு சந்ததி பாக்கியங்களை தருவாயாக. எங்கள் மக்கள் செல்வங்கள் அடுத்தடுத்து மகிழ்ச்சியுடைய காலங்களை சந்திக்க செய்வாயாக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணமாக்குவாயாக. திருமணத்துக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவாயாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. கணவன் மனைவி ரெண்டு பேரும் உன்னுடைய நினைவிலும் வாழச் செய்வாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தை பின்பற்ற தௌஃபிக் செய்வாயாக. இந்த துஆவி உன் விசேஷமான கருணையால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், சாலிஹீங்கள் வலிமார்கள் நபிமார்கள் நல்லவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக. எங்களின் மார்க்க அறிஞர்களான அத்தனை உலமாக்களையும் ரப்பே உலமாயே ரப்பானியின்களாக ஆக்குவாயாக. உன்னை கொண்டே வாழும் உலமாக்களாக்குவாயாக. உன் பக்கமே மேல்கிறவர்களாக்குவாயாக. உன்னிடத்திலேயே கேட்டு மக்களை வழிகாட்டும் ஆலிம்களாக்குவாயாக. எங்கள் ஆலிம்களின் தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. எங்களுடைய ஆலிம்களின் பிரச்சனைகள் அனைத்துக்கும் விடுதலை வழங்குவாயாக. சமுதாயத்தை நல்ல வழி நடத்துகிற அந்த பெருமக்கள் என்றைக்கும் கஷ்டத்தில் அகப்பட்டு விடாமல், சோதனைக்கு அகப்பட்டு விடாமல், எதிரிகளால் அவர்களுக்கு சிரமங்கள் கொடுக்கப்பட்டு விடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. அவருடைய குடும்பத்தையும் கண்ணியமாக்கி வைப்பாயாக. இந்த துஆவை ரப்பே உன் பேரருளால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் முரீதுகள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் பிரகாசத்தோடு வாழ வேண்டும்,
ஈமானோடும் தக்குவாவோடும் உடைய வாழ்க்கையை முடிய வேண்டும். அப்படிப்பட்ட முறியீதீங்களாக எங்கள் கரம் பற்றி பையத்து செய்த பெருமக்களையும் ஆக்கி வைப்பாயாக. எங்கள் ஹிதுமத்தில் இருப்பவர்களை இன்னும் உயர்த்துவாயாக. எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு எப்போதும் உயர்ந்த இல்மையும் சிறந்த வாழ்க்கையையும் தருவாயாக. எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்கள் ஹிதுமத்துடையவர்கள், எங்களோடு எப்போதும் ஹிதுமத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களை நீ இன்னும் உயர்த்துவாயாக. எங்களுக்கு உதவி செய்வதிலேயே லட்சியம் காட்டுகிறவர்களை இன்னும் முன்னேற்றமாக்கி வைப்பாயாக. இரக்கமுள்ளவனே, எங்கள் குடும்பத்தில் எங்களை சூழ்ந்திருக்கிற எங்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன்பிறப்புகள் அவர்களின் பிள்ளைகள் மனைவியர்கள் குடும்பத்தார்கள் அவர்களையும் எப்போதும் கண்குளிர்ச்சியோடும் கண்ணியத்தோடும் ஈமானோடும் தக்வாவோடும் உன் அச்சத்தோடும் உன்னை வணங்கும் நசீபோடும் ஆக்கி வைப்பாயாக. இந்த துஆவை உன்னுடைய விசேஷமான கருணை கொண்டும் எங்கள் உயிரினும் மேலான சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், சாலிஹீங்கள் வலிமார்கள் நன்மக்கள் நபிமார்களின் பொருட்டால், இரக்கமுள்ள ரப்பே நீ ஏற்றுக்கொண்டு கபூல் செய்வாயாக. நீ கபூலாக்கி தருவாயாக. எப்போதெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ அப்போதெல்லாம் கபூலாக்கி தருவாயாக. கபூலாக்கப்படும் தகுதியுடைய வாழ்க்கை உடையவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹும்ம இன்னா ஐதீனா மர்ஃபூஅத்துன் லதைக் ஓமூரணாமுஃபவ்வதுன் இலைக் ஒன்னஹனுவாகிஃபூன பைன யதைக் ஒலா தருதன்ன காஸிரீன் ஒயின் தருதுது ஃபமன்னதி யா ஹைரல் முஅதி யா ஹைரல் முஅதி ஃபாத்திலனா குல்ல சூல் ஒலா தஜ்அல்னா பிதுஆயிக ரப்பி ஷகியா. அல்லாஹும்ம ஜ்அல்னா வஜ்அல் அஹ்லனா வஅவுலாதனா வல்லபவைனி வல்இஹ்வானி வஅஸ்பாதனா வஅஹ்பாதனா في هذا الشهر المبارك من السعداء المقبولين ولا تجعلنا وإياهم يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان أتقى وطلقى وأمنا وخلصا فاجعلنا وإياهم يا إلهنا من متقايك وطلقايك وأمنايك وخلصائك من النار والعفو عند الحساب. اللهم اتقنا من النار اللهم اتقنا من النار اللهم اتقنا وإياهم من النار وادخلنا وإياهم الجنة يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضلا من الله ونعما ومغفرة ورحمة وعافية وسلاما ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم إنا نسألك خير ما سألك به عبدك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون. أنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا آتنا في الدنيا حسنة
وبالآخرتي حسنا وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا رب العالمين يا ذا الجلال والإكرام يا حنان يا منان وصلى الله وسلم على رسولك وحبيبك سيدنا وشفيعنا ومرشدنا ومربينا محمد صلى الله عليه وعلى آله وصحابه وعترته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم 11 தடவை صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم.